பிக் பாஸோட ப்ரோமோக்கு அப்புறமா தீபக் ஜெஃப்ரியை கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக எடுத்துக்காத, நான் ஒரு கேப்டனாக இருக்கிறதுனால சொல்கிறேன், அதுக்காக அது கேப்டனாக இருந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லை தான், இருந்தாலும் இப்போ நான் கேப்டனாக இருக்கிறதுனால உன்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், நான் வந்துட்டு இது ஒரு அண்ணனாக சொல்கிறேன், இது எடுத்துக்கிறது எடுத்துக்காதும் உன்னோட விருப்பம், அதாவது என்னோட காதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, நீ வந்துட்டு அதிகமாக பொண்ணுங்க கூட சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, வெளியில் எப்படி பேசுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நீ வந்துட்டு சகஜமாக ஒரு நல்ல எண்ணத்தோட பழகலாம், ஆனால் பார்க்குற எல்லாருக்கும் அப்படி தெரியாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீசன்லையும் இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு கெட்ட பேர் வந்துடும், அசல் கோளார் நிக்சன் இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த வரிசையில் நீயும் வந்துடாத, அவன் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் ஒரு அண்ணனாக சொல்கிறது எடுத்துக்கிறது எடுத்துக்காது உன்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்லாம் சொல்லிடுங்க.